எல்லாத்தையும் மாத்தோம். இந்த குழந்தைங்க எல்லாரும் படிக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திபன் சாரை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவரும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் சார், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்றேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஃபோன் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை எங்கேயாவது குழந்தைங்களோ இல்லை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஃபேஸ்புக்கில் அவர் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர். திடீர்னு இப்போ கூட காலையில் நான் வந்து பார்க்குறேன், 8 மணிக்கெலாம் அவர் இங்கே வந்துட்டாருங்களாம் பார்த்திபன் சார். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக வேலை பண்ணுவார். இந்த மாதிரி ஆட்கள் நம்மளுக்கு தேவை. அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு. அப்புறம் நிர்மல் சார் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிர்மல் சார் அவர் வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவரை இங்கே பார்க்குறதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அம்மா லதாம்மா, சீக்கிரமாக ஒரு 100 குழந்தைங்களை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்கள் ஆசீர்வாதத்தால் அந்த குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன். லாரன்ஸ், நம்ம இந்த குழந்தைங்களோட குடும்பம் ரொம்ப பெரிது. நான் இவங்களுக்காக எல்லாரோட சேர்ந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அது விரைவில் சொல்கிறேன். 100 பசங்களோட நிறைய பேரை படிக்க வைக்கிற அளவுக்கு அதை செய்யக்கூடிய தகுதி நம்மளுக்கு கடவுள் கொடுக்கணும். அது அடுத்த கூட்டத்தில் சந்தோஷமாக அனௌன்ஸ் பண்ண விரும்புகிறேன். ஓகே ஓகே, சந்தோஷமாக. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ சார். இது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சார். நான் நாக் சார் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் போய் பார்க்கணும், ஒரு வாட்டி கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்பா சரி, அண்ணா, அம்மா, எங்கள் அம்மா சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியம். ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா குறைச்சிடுவார், நல்லா இருக்குடா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை அப்படிம்பாரு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நீங்கள் பரவாயில்ல, இந்தியா தோத்துருச்சு, கவலையப்படாதீங்க, இந்த வீக்கெண்ட் நல்லாயிருக்கும்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க. 10 மணிக்கு மேலே அதை ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாக் சார் நடிகர் சங்கத்தில் மெம்பராக போகிறார், தமிழ் நடிகர் சங்கத்தில். நான் உங்ககிட்ட எனக்கு சொல்லியிருந்தேன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாரோட இன்டர்வியூ படிச்சுட்டு அது வந்து நான் என்ன மாற்றிக்க நிறைய ட்ரை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பேட்டரி சார்ஜ் தீர்ற அளவுக்கு ராஜபரன் சாருக்கு வந்து மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அவர் நேரில் கையை பிடிச்சி நன்றி சொல்லலாம்னா அவர் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பிஸியாகவே இருக்காரு ஜோக்கரில்.